அண்ட் ஒரு கப் தண்ணி போட்டு நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக முட்டை ஆட் பண்ணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு சின்ன கேரட்டை நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்தந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்குறோம் அண்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுட்ரு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த பேட்டரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டோம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் ஈட்டான பிறகு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க கீ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு கரண்டி மாவை எடுத்து விட்டு கொஞ்சம் திக்காக விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கீ அப்ளை பண்ணிக்கோங்க அண்டு திருப்பி போட்டாச்சு இப்போது ரெண்டு நம்ம ஒரு கோல் லைட் ப்ரவுன் கலர் லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு நம்ம வந்துட்டு இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ளஃஃபி வெஜிடேபிள் ரைஸ் சீலா தயார் இதை வந்துட்டு நீங்கள் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எது வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஒரே ஒரு சீலா எடுத்துக்கிட்டாலே போதும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்களுடைய டின்னருக்கு நீங்களும் இதோ உங்கள் வீட்டில் டின்னருக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணால் செய்யலாம் வெறும் சிம்பிள் தான் ரைஸ் வந்துட்டு ஊற வச்சா போதும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோவர்ஸ்